இப்போ வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது எல்லோரும் வந்து வாசனை வயத்தால் தான் மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் வாசனை வாசனைகள் வாசனைகள்னா என்ன மண் வாசனை பூ வாசனை பூவினுடைய மணம் பெருங்காயம் பொருட்கள் உணவுப் பொருட்கள் துர்க்கந்தம் லேந்து சகலமும் வந்து காற்றில் கலந்து நம்ம மூக்கினால் எப்படி முகரப்படுகிறதோ அது போலதான் வந்து பிராணனோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் வந்து அம்மாவின் கர்ப்பம் புகுகின்றோம் அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழையிறோம் அதுக்கு அடிப்படையா இருப்பது என்ன நாம் போன பிறவியில் நாம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அப்ப கூட பாருங்க பண்மையில சொல்றோம் ஏன்னா பொதுவுல தான் வந்து வாசனைகள் எல்லாம் வந்து நம்ம நம்ம தனியா பண்றோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா விழிப்பு நிலையில ஒவ்வொருத்தரும் தனியான சிந்தனைகள் ரொம்ப ஃப்ரீவில் இருக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு தனியான சிந்தனைகள் தனியான வாழ்க்கை முறை ஆசைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாம் வந்து நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒரு பெரிய கிளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி ஒரு ஹார்ட்வேர் டெஸ்கில் வந்து பதிந்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்கும் நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு வினாடிக்கும் குறைந்தான குறைவான கால அளவில் கூட வந்து டிஸ்கனெக்ட் இல்லை டிஸ்கனெக்ஷனே இல்லை சதா வந்து நினைக்க செயல்பட உணர்ச்சி வசப்பட எல்லா உணர்ச்சிகளையும் போட்டுக்கோங்க எல்லா வினை சொற்களையும் போட்டுக்கோங்க அவ்வளவு வினை சொற்கள் மயமாக சதா வந்து பதிந்து கொண்டே இருக்கின்றது எங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி அருவமான பொது மனத்துல மனத்துக்கு வந்து தானா எழற சக்தி கிடையாது அது ஜடத்தை பிடிச்சுக்கிட்டு தான் எழும் காற்றுனோட அசைவை நேர பார்க்க முடியாது காற்று வந்து சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்குல்ல அதே போல மனம் கூட வந்து சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கிற மனத்தை வந்து அந்த சஞ்சலத்தை வந்து பொருள் சேர்க்கையால சேரும் பொழுதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும் காற்றினுடைய வெறும் சஞ்சலத்தில நீங்க பார்க்க முடியாது அதுவும் ரொம்ப இதமான தென்றல் காற்றா இருக்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாது ஒரு ஒரு இறகு ஒரு பறவையினுடைய இறகானது மெல்லியதாக காற்றுல அப்படியே மிதந்துகிட்டு போகும்பொழுது தெரிஞ்சுக்கலாம் காற்று அதை வந்து இட்ஸ் கேரியிங் ஏட் அந்த ஃபெதரை வந்து அது எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நான் இப்ப எதுக்கு சொல்றேன் வாசனைகள் வந்து அவ்வளவு நுட்பமா இருக்கு ஆனா அதுதான் நமது மனித சமுதாயமே இதுல வந்து பகவான் ரமண மகரிஷி என்ன பண்ணாருன்னா வாசனைகள் எல்லாம் எரிக்கிறது வந்து மனத்தெல்லாம் வந்து கடலை வாரி கொட்டுற மாதிரி பொது மனம் வேற நான் சொல்றது பொது மனம்னா என்ன நம்மளது மாத்திரம் இல்லைங்க 13.7 பில்லியன் வருடங்களாக பிரிந்து விரிந்து கொண்டிருக்கும் இந்த வான்வெளியில அந்த வான்வெளியே ஆகாயமே அணுக்களால் கட்டப்பட்டது இப்படி கட்டப்பட்ட அந்த வான்வெளியில எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு எத்தனையோ பால்வெளி இருக்கு மில்கி வே இருக்கு அப்புறம் வந்து அதுல எத்தனையோ ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்கு அதாவது உயிர் வாழ் இனங்கள் இருக்கின்ற கோள்கள் இருக்கின்றன அப்புறம் வந்து உயிரற்ற கோள்களும் இருக்கின்றன அதாவது உயிர் வாழ்வினம் இல்லை வெறும் வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைகளால நிறைய இது இருக்கு இப்படி வந்து எல்லாத்தையுமே எல்லாமுமே வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனத்தில் சரியா அதுதான் வந்து இங்க வந்து நீங்க வந்து கரெக்டா இது பண்ணிக்கணும்
இந்த சோனி வாய்ஸ் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி வச்சிடலாம். எல்லாமுமே பதிந்து கொண்டிருப்பது மனத்தில். இவர் வந்து இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, காத்தலே கேட்டார், கார்த்திக் மன்மதன் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, மனதை சாட்சியாக பார்க்க எளிய யுக்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம வந்து பிராக்டிகல்ஸ் தாங்க, எல்லாம் வந்து நம்மளுக்கு அனுபவமானோம், ஆன்மீகம் வந்து அனுபவப்படணும், சும்மா ஸ்டேட்மெண்ட்ஸா வாங்கி வச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ற மாதிரி கிடையாது சரிங்களா. உங்களுக்கு கம்பேட்டபிள் ஆகணும், உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து விதவிதமான வாசனைகள். இப்ப இவர் கேட்டிருக்காரு, மனதை சாட்சியாக பார்க்க, நம்ம நம்ம செயல்படுறதே மனத்திலிருந்து தான், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமுமே மனத்திலேருந்து தான் அப்படின்னு சொன்னா நம்ம என்னமோ வந்து அதுக்கு அந்நியமா வெளியில ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்றது இல்ல கார்த்திக், அது தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறது மனம்தான். விழிப்பு நிலையில பகல் பொழுதுல சூரிய உதயம் ஆயிடுறதுனால என்னமோ அதை வந்து விழிப்பு நிலை வாழ்க்கைன்றோம். அதுக்கேத்த மாதிரி அந்த மனம் விழிக்கிறதுனாலதான் சூரியன் வந்து இங்க சூரியனுடைய உதயம் கூட உணரப்படுகின்றது. பிரபஞ்சத்தில் ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸை கூட விட்டு வைக்காமல் பிரபஞ்சத்தை அப்படியே சுருட்டி சாப்பிட்டுட்டு மனம் வச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து விழிப்பு நிலைக்கு வருகின்றது. இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, மனத்தை சாட்சியாக பார்க்கறதுக்கு இன்னொரு மனம் இல்லையே, ரெண்டு மனமா இருக்கு, திருத்தப்படுறதுக்கு ஒரு மனம், அழிக்கப்படுறதுக்கு ஒரு மனம், அழிக்கின்ற ஒரு மனம் அப்படின்னு ரெண்டு மனமா இருக்கு. உங்க தாட்ஸை நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றது கூட வந்து ஏதோ வந்து வழிமுறைக்கோசரம் அப்படி சொல்றோமே தவிர உண்மையில தாட்ஸை பார்க்கறேன், தாட்ஸை எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற அப்படின்றதே தாட் தான். அது ஆக்சுவலா தான் நினைப்பதை, தான் எண்ணங்களை பார்த்து கொண்டிருப்பதாக நினைப்பதை நினைத்து கொண்டிருத்தல் தான் வந்து அது பார்ப்பதுன்னு தன்னைத்தானே ஏமாத்திக்குது. சாட்சியாக பார்க்கவே முடியாது, மனத்தினால் சாட்சியாக இருக்கவே முடியாது. இருக்கிறது ஒரே ஊடகம் தாங்க. சூரியன் பூமிக்கு பரப்புக்கு வரும்போது கிழக்கே உதிக்கும் பொழுது எப்படி பூமியின் அந்த பரப்பில் ஒரு 12 மணி நேர பரப்பில் காத்தால 6 மணிலிருந்து சாயந்தரம் அஸ்தமனம் 6 மணி வரைக்கும் மூளை முடுக்கு விடாமல் சகல பூமியினுடைய பரப்புகள் அனைத்தும் சூரிய ஒளியினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல, அதாவது சூரிய ஒளி தான் வந்து புல்லு பூண்டுலேருந்து பெரிய பெரிய மலைகள் எல்லாத்தையும் வந்து காட்சியாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. அந்நியமா விட்டு வச்சு காமிக்கல, சூரிய ஒளியே வந்து அந்த மலைகளாகவும் வியாபிச்சு, இது ஸ்தூலத்துல இருக்கிறதுனால சூரியன் எங்கேயோ இருக்கு, மலைகள் எங்கேயோ இருக்கு. ஆனா நம்ம மனத்தை பார்த்தீங்கன்னா மனம் வந்து இந்த மாதிரி சூரியன் எங்கேயோ இருக்கு, இந்த மலைகள் எங்கேயோ இருக்கு, சூரியன் எங்கேயோ இருக்கு, கடல்கள் எங்கேயோ இருக்கு, சூரியன் எங்கேயோ இருக்கு, மரங்கள் எங்கேயோ இருக்கு, பலவிதமான பகல் நேர காட்சிகள் எங்கேயோ இருக்கு, அந்நியமா இருக்க மாதிரி அப்படி கூட விட்டு வைக்கல. எது ஆன்ம பொருளே அப்படி விட்டு வைக்கல, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்ம பொருள்லேந்து ஒரு திவலை மாறி எழுகின்ற சக்தி தான் இந்த பிரபஞ்ச மனம், பொது மனம். அந்த பொது மனமே வந்து கார்த்திக்காகவும் இருக்கிறது, கார்த்திக் மன்மதனாகவும் இருக்கிறது, 790 கோடி மனிதர்கள் இந்த பிளானட்ல இருக்கிறதாகவும் இருக்கு. இன்னும் வந்து பிரபஞ்சம் பூராவும் இருக்கிற உயிரினங்கள், ஜட பொருட்கள்,
சகலமும் இத்தனைக்கும் ஊடகம் இல்லாம நடத்துறது எது? ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் வந்து மனத்தை ஊடகமாலாம் வச்சுக்கல. நம்ம வந்து மனத்தை வந்து ஊடகமா கைப்பற்றி ஆன்மீகம் எல்லாம் பழகி கொண்டிருக்கின்றோம். நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பதிச்சுக்கிட்டு நிறைய போதகர்கள் இங்க இருக்காங்க. விதவிதமா வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறாங்க. என்னத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னே தெரியாது. எதுக்கும் டைட்டில் கூட இருக்காது. புரியுதுங்களா? கேரியர் கோச்சிங் மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆன்ம பொருள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆன்ம பொருள் வந்து மனம் கிடையாது. ஆன்ம பொருளுக்கு வந்து மனம் மூலமாக பிரபஞ்சம் இருக்கின்றதுன்ற ஒரு உணர்வு கூட கிடையாது. அது முழு உணர்வே. அது வந்து எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. ஜடத்தையும் வியாபிச்சிருக்கு, அறியாமையையும் வியாபிச்சிருக்கு, அறிவையும் வியாபிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற அதை வந்து நீங்க வந்து ஆப்ஜெக்டிவா நான் சாட்சி மாதிரி பார்க்கறதுக்கு எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து முயற்சி வேணும். அதுக்குதான் வந்து கிளியர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம நான்யார் விசாரம் மூலமாக ஆன்ம ஞான பாதையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நேரடியா வந்து நீங்க வந்து நான் நம்ம அதான் மனிதர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கு. எப்படி மனிதன் வந்து மனத்தில் இந்த நாள் வரைக்கும் எண்ண ஓட்டங்கள் அவனை அலைக்கழித்து புறமுகமாக இழுத்து சென்று விடுகின்றன. ஒவ்வொரு செகண்டமும் நம்ம எப்படி இருக்கோம்? எண்ணங்கள், உணர்ச்சிமயமான எண்ண ஓட்டங்கள், சத்தியமான உலக இருப்பு, அதுல வந்து அடைச்சா போல எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு வானத்தை அப்படி நிமிந்து பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லை. மிருகங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம இங்க பார்த்தோம்னா, இந்த நாய்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அது மாட்டுக்கு அது முகம் வந்து கீழேயே நோக்கி இருக்கும். வேற அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 அடி 5 அடி தான் பார்க்கும். ஒரு வண்டி வேகமா வந்துட்டு இருக்கு, நம்ம போய் மாட்டிக்க போறோம்ன்றது கூட தெரியாம அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அதை போல வந்து மனிதர்கள் எல்லாம் மனத்துக்குள் முழுகி எண்ண ஓட்டங்கள் மயமாக, உணர்ச்சி கொண்ட எண்ண ஓட்டங்கள் மயமாக பழைய வாசனைகள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதால் அவைகளாகவே இருக்கின்றார்கள். அவைகளாகவே இருக்கின்றார்கள். சோ பாத்தீங்கன்னா, ரெண்டு மனம் இல்லை. ரெண்டு மனம் இல்லாத பட்சத்துல என்ன பண்றது? நேரடியா பகவான் அற்புதமா கொடுத்துருக்காரு. ஒண்ணுமே பண்ணுவனா, ஒவ்வொரு செகண்டும் நீ எண்ணம் இல்லாம இருக்க மாட்டேன். அப்புறம் எண்ணத்துக்கு அடிப்படையா உணர்ச்சிகள் இருக்கு. தனியா முழு பூஷணிக்கா மாதிரி அகந்த வந்து நானுன்றது மூலமா உங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துக்கிறீங்க? காத்தால கிளியரா ஒரு பர்சனாலிட்டியா? ஒரு பர்சனாலிட்டி இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, கியூல இருக்காங்க. ஆனா எல்லாரையும் நீங்க போய் அட்டன் பண்ண போறது இல்லை. ஆனா எழுந்துக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அந்த பெயர் கொண்டதோட ஐடென்டிபிகேஷனு, அந்த உடல் அளவான ஐடென்டிபிகேஷனோட நீங்க எழுந்துக்கும் போதே, அப்படி நீங்க எழுந்துக்கும் போதேன்னு சொல்றதே என்ன எழுந்துக்கிறது? 5 கோஷங்கள் நீங்களாக எழுந்து கொள்கின்றன. இதெல்லாம் ஆன்ம பொருளினுடைய ஊடகம் கிடையாது. நம்மளா பிரிஞ்சு நின்று என்னவோ இங்க வந்து ரொம்ப ஒன்றும் இல்லப்பா, நம்மள கேட்பாரு இல்லப்பா அப்படின்ற மாதிரி வந்த விதத்தை காமிக்கிறது. அதுதான் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு ஒரு நாளை சொல்றார். ஒரு முகூர்த்தம் அவருக்கு நடந்திருக்கு. கிளியரா என்லைட்டன்மெண்ட்ன்றது நெருப்பு தலையில பற்றி கொண்டார் போலத்தான் அலையணும். யாருக்கு பத்தின்னு இருக்கு? அந்த எண்ணங்களுக்கு. என்னப்பா இவ்வளவு எண்ண ஓட்டங்கள், என்னப்பா இவ்வளவு உணர்ச்சி ஓட்டங்கள் அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து இது பண்ணப்பட்டிருக்க. சோ நீங்க என்ன பண்றீங்க? நான் பாவம், எல்லாமே பாவம். அத நான்ன்றது அடைமொழி தான் அது. நம்ம ஓயாம நான் சொல்லிக்க போறது இல்லை. ஆனா நான் வந்து தன்னுடைய உபகுரூப்பான தன்னுடைய குழந்தைகளான என்னை எல்லாம் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண் இல்லை. இந்த 5 கோஷங்கள் டேக்கன் ஃபார் கிரான்டட். எது முதல்ல வந்து அடிப்படையில வந்து நாம் சிக்கிக்கிட்டு இருக்குது உடம்புல. அதுக்கு உள்ள இருக்கிற பிராண இயக்கங்களான உயிரியக்கங்கள், உயிர் இயக்கம், புரியுதா? இவங்கெல்லாம் ராத்திரி தூக்கத்துல இருக்க போறது இல்லை. சோ உயிர் இயக்கம். அதுக்கடுத்து உள்ள பாத்தீங்கன்னா எண்ணமயமான மனோமய இயக்கம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அகந்த உட்கார்ந்து இருக்கிற புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள் இயக்கம்.
அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மொத்த நாலு ஸ்ட்ரக்சருக்கும் காரணமா இருக்கிற உண்மை பொருளை பத்திய ஒரு அயோட்டா ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை 750 கோடி மக்களுக்கும் இல்லை. முக்கியமா ஆன்மீகம் போதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடியோட இல்லை. நான் அதை பார்த்தேன், நான் கடவுளை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லும் பொழுது கடவுளாவே இருந்துகிட்டு அவர் எப்படி வந்து அவர் மனத்துல பார்த்தார்ன்றது ஆச்சரியமாவே இருக்கு. ஆனா இங்க ஆன்மீகம் ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுளை அவர் மனத்துல பார்த்தாரா, புத்தியில பார்த்தாரா? புத்தி கடவுள்ன்றது என்ன? ஒரு சத்வஸ்து. சத்வஸ்துன்னா என்ன? நித்தியமான வஸ்து. சத் சித்து ஆனந்தத்துல சத்து வந்து இருப்பு தன்மையை குறிக்கிறது. இதுதான் இந்த மெய்ஞானத்தோட விசேஷமே. கிராண்டஸ்ட் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனா தியரி இல்லப்பா, இதெல்லாம் சத்தியம். சத்தியமா நம்ம எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரும் வந்து கடவுள். ஆனா இங்க கடவுளை காமிக்கிறேன்னு சொல்றவர் கடவுள் நீங்காதவராச்சே. இவர்கிட்ட தூக்கத்துல எங்க போயிடுறார்? கடவுளை விழிப்பு நிலையில காமிக்கிறேன்றவர் எனக்கும் காமிங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா போறவங்க அவருக்கு மாத்திரம் என்னமோ தனியா நடந்தா மாதிரி. அவரும் கடவுள், போகின்றவர்கள் அனைவரும் கடவுளர்கள். எப்போ? ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கத்தில். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்காத இருப்பு ஆழ்ந்த உறக்கத்துல. இந்த மாதிரியான 5 விதமான கோஷங்களே கிடையாது. ஆன்மீகம் வேண்டாம்பா. எல்லையில்லாத ஒரு ஒடுக்கம் போல ஆரம்பம் நடு முடிவில்லாத ஒடுக்கம் தான் ஒவ்வொரு ஆழ்ந்த உறக்க நிலையிலையும். ஒவ்வொரு ஆழ்ந்த உறக்க நிலையிலனா ஒரு கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை நான் சொல்லல. ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்குள்ள ஆனந்தமயமாக நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்க? தூக்கத்துல. எந்த ஒரு பாயிண்ட்லயும் நல்ல தூக்கத்துல இருந்தோம்னா குணங்குறியற்று ஏக தேசம் பரம்பொருளாகவே கடவுளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கடவுளை வந்து நான் வந்து விழிப்பு நிலையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்றது கடவுள் தன்மைக்கே இழைக்கப்படுகிற கொடுமையான ஒரு புரியுதான். ஆன்மீகத்துல கோவில்கள் எல்லாம் படைச்சு விக்கிரகங்கள்லாம் படைச்சு வச்சாங்கன்னா எப்படிப்பா இந்த மனுஷனுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி படைச்சாங்க. அவங்களோட உத்தேசம் வந்து பொதுவுல வச்சாங்க. எந்த ஒரு மாணிக்க வாசகர் வாங்க வாங்க வாங்கோ நான் உணர்ந்துட்டேன், நான் உணர்ந்த விதத்துல உணர்ந்த விதம் 2 விதம் கிடையாது. இந்த ஆன்ம ஞானம் மாத்திரம் யார் உணர்ந்தாலும் அந்த சத்தியம் ஒண்ணுதான். தூக்கத்துல எப்படி வந்து உணர்வு மயம் ஒன்றாகவே இருக்கின்றதோ எல்லாருக்கும் அதே போல ஒரு உணர்வு தான். தூக்கம் ஒன்றுதானே. அப்ப வாழ்பவனே இல்லாததனால் இப்ப 750 கோடி மக்கள் தூக்கத்தை மொத்தம் நம்ம சொல்ல வேண்டாம். மொத்த பிரபஞ்சமே வேற்று கிரகவாசிகள்ல இருந்து இறந்தவர்கள் வரைக்கும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருடங்களாக பல உயிரினங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுல மனித உயிரினம் அப்ராக்சிமேட்லி 3.5, 3.75, 4 கூட இருந்திருக்கலாம். 4 பில்லியன் வருடங்களாக கூட இருந்துருக்கலாம். அப்படி இப்ப இருந்து மறைந்தவர்கள் கடந்த ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க இல்லைங்களா? அது வரைக்கும் மறைந்தவர்கள் இப்ப 150 வயசுக்கார கூட இருக்கலாம். சோ அந்த 150 வருடங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 1870 வரைக்கும் வச்சுக்கோங்க. 1870 வரைக்கும் இருந்தவங்க கண்டிப்பா ஓரளவுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சோ அந்த 750 கோடியோ 600 கோடியோ 500 கோடியோ 300 கோடியோ அத்தனை பேருமே அவர்களும் இறந்தவர்கள் அல்ல. இப்ப நம்ம பிறந்து இப்ப நான் சத்தங்கம் எடுக்கிற மாதிரி இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கீங்க. இதுவும் வந்து நாம் எல்லாம் கூட பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் அல்ல. எல்லாம் வாசனைகளுடைய ஆட்டா பாட்டம். இந்த வாசனைகள் ஆட்டா பாட்டமா வந்து பதிஞ்சு ஒரு பொது மனமாக பிரபஞ்ச மனமாகவே இருந்து கொண்டிருப்பதை உங்ககிட்ட பாக்குறதுக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் இருக்குன்னு வந்து உணர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதுல முக்கியமா அதை வந்து இலக்கணம் போட்டு உலகத்துக்கு முரசு கொட்டி அறிவித்தவர் வந்து பகவான் ரமண மகரிஷி.
மனம் தன் ஒளி உரு ஓர்தலை உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற. மனம் தன் ஒளி உரு ஓர்தல், மனம் ஒளி உரு எப்ப அடைகிறது? மனம் விழிக்கும் போதுதான் ஒளி உரு அடைகிறது. அது என்னது ஒளி உரு? காட்சிகள் தான், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான். அந்த எண்ண ஓட்டங்களுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது உங்க உடல் அளவான ஒரு நான் என்னும் தன்மை. அதுதான் ஒளி உருவா உங்க மனமா இரியுது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே மனம்னு கூட பிரிக்காதீங்க. எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணுபவனாக பிரிந்து ஒரு அனுபவத்தை ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி, ஃபைல் ஓபன் பண்ணி, அதுல ஒரு பர்டிகுலர் காலத்துல அந்த அனுபவத்துக்கு ஆட்பட்ட மாதிரியும், சிறிய வயதில் நான் அனுபவப்பட்டேன், 6 மாதம் ஒன்றாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ நான் நரக வேதனைப்பட்டேன், எனக்கு நல்லதெல்லாம் 2 வருஷம் முன்னாடி நடந்தது, இப்படி இப்படின்னு என்னென்னவோ எனக்கு இந்த பாதிப்பு நேரிட்டது, எனக்கு இந்த கஷ்டம் நேரிட்டது அப்படின்னு பல விதமான தன்மைகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டருக்குள்ள ஃபைலுக்குள்ள கிடக்கு. ஃபோல்டர் ஃபைலு அது வந்து எங்க? மனம்தான். எல்லாரும் ஆக்சுவலா மனம்தான். உடல்கள் அளவா தான் நம்ம வந்து தனித்தனி பெயரும் வயதும் ஆணு பெண்ணு கூட கிடையாது. போருமா உணர்ச்சிகளுக்கு கூட எல்லாருக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. உடலுக்கு உண்டான உணர்ச்சிகள் பசி தாகம் எப்படி காமனோ, பசி தாகம் களைப்பு அப்புறம் தூக்கம் ரெஸ்ட் இதெல்லாம் எப்படி காமனோ அதே போலதான் வந்து மன உணர்ச்சிகள் அனைத்தும், மானம் அவமானம் பெருமை சிறுமை நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை வளமை ஏழ்மை கோபம் சாந்தம் அடக்கம் அடங்காமை இப்படி பாத்தீங்கன்னா எல்லா 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 வார்த்தைகள்ல இருக்கிறது அத்தனையுமே இந்த மனிதன் வந்து வார்த்தைகள்ல மாட்டிக்கிட்டு திருப்பி அந்த வார்த்தைகளை பார்க்கறதுக்கு இன்னொரு மனத்தை கற்பிக்குது ஒரு பொய் ஆன்மீகம். புரியுதா? நம்ம பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகாவே வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி எடுத்திருக்காரு. அவர் சப்ஜெக்டை பத்தி சமாதி அனுபவங்கள்ல 8 விதமான சமாதி அனுபவங்கள் சொல்றார். சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்ட்டு நிறைய வருது. பட் இவ்வளவுலாம் ஏன் ஆப்ஜெக்டிவிட்டிக்கு வந்து சேர்ந்தாங்க? பகவான் ராமச்சந்திரமூர்த்தியிலேருந்து வசிஷ்ட மகரிஷியிலேருந்து they have chosen the hardest way. ஹார்டஸ்ட் வே. எண்ணங்கள் எல்லாம் கடல் தண்ணியை நீங்க வந்து எம்டி பண்ற மாதிரி கார்த்திக், அப்படி போய் நடக்காது. நீங்க வந்து நேரடியாக பகவானுடையது ஒரே ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கு மார்க்கம். லட்சம் மெடிடேஷனை வந்து நம்ம புத்தர் கத்து கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா அவரும் போயிட்டார். சித்தார்த்தரா இந்த புத்தர் ஏதோ ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி, அந்த பௌர்ணமியில அவர் வந்து இன்றைக்கு தான் போல் இருக்குது, புத்த பூர்ணிமா இன்னைக்கு தான், இன்றைக்கு தான் 2500 வருடங்களுக்கு முன்னால், 2520 கூட இருக்கலாம். ஸோ 2020 இல்லைங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அவர் புத்தர் பிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வழி. கடைசியில் ஒரு பருக்க சாதத்தெல்லாம் வாழ்ந்திருக்கார். ஏன்னா உடம்பு சத்தியமா ஆட்டம் போடுகிறது. கோடிக்கணக்கான பேர் வந்து தங்களுக்குள்ள ஆழ்ந்து தேடி இருக்காங்க. ஆனா தங்களுக்குள்ள தானுன்ற பொய் நான் வச்சுக்கிட்டே தேடினாங்க. பாடு பாடு. 1000 வருடம் எல்லாம் போறாது. உடம்பு 1000 வருஷம் வாழணும், வாழும். இந்த எத்தனையோ பேர் 1000 வருடம் கூடிய தவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அது வந்து வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிடுறது.
நீங்க மனத்துக்குள்ள நேரடியா பிரவேசிச்சு மனத்தை களைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனத்தை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரு, யாருடைய எண்ணம்னு யாருக்கும் தெரியல, யாருடைய உணர்ச்சியின் அடிப்படை யாருக்குமே தெரியல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தே ஹவ் சோசன் த ஹார்ட் வே. அதனால வந்து அவங்க வழிமுறைகளை வந்து அவங்க போன விதத்தில் தானே அவங்க சொல்லி கொடுக்க முடியும். ஸோ புத்த பூர்ணிமான்னு சொல்லப்படுற ஒரு பௌர்ணமி அன்னைக்கு 2500 வருடங்களுக்கு முன்னாடி முழு ஆன்மஞானம் அடைஞ்சு அடைஞ்சப்பா அவர் என்ன நினைச்சார், சிரிப்பா சிரிச்சார் தன்னுடைய அறியாமையை நினைத்து. சே என்னடா பண்ணிட்டு இருந்தேன், மனத்தை துக்கத்தினுடைய துக்க கடலா மாத்தி அந்த மனத்தை வந்து நான் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பி புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்க 29 வயதுக்கு அரண்மனையை துறந்து நட்டநடு ராத்திரியில அந்த இவனை மற்றும் ரத சாரதி அழிச்சுக்கிட்டு ஒரு ரதத்துல ஏறி அவங்கிட்ட கடைசியில் தன் உடுப்புகளையும் கொடுத்துட்டு நான் எந்த பக்கம் போனேன்றது கூட நீ யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம், எல்லாம் தெரிய வரும், எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். யாரு, ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய பையன், சுத்தோதனனுடைய பையனான மகனான சித்தார்த்தர். அவருக்கு குழந்தை பிறந்து, ராகுலன் என்ற குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகியிருக்கிறது. மனைவியும் சின்னவ. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த அந்த மனம் வந்து சிறு வயது முதற்கொண்டே அதை தவிர்ப்பதற்கோசரம் வந்து அவங்க அப்பா பட்ட பாடு அப்பேற்பட்ட பாடு. ஏன்னா இவருடைய பிறந்த ஜாதகமே வந்து பிள்ளையாரா வந்து இவர் வந்து ஒரு பெரிய துறவி ஆயிடுவார். அந்த துறவை எதிர்த்து அதற்குண்டான நாட்டம் எதுவும் இவர்கிட்ட உற்பத்தி ஆகக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க அப்பா சுத்தோதனர் அவருக்கு கொடுக்காத கேளிக்கைகள் கிடையாது. எங்கேயாவது மூடு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி அத்தனை பேரும் வந்துடுவாங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து 24 hours என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அதுவும் முக்கியமா தமிழ்நாடு. தமிழ்நாடுல சினிமானா அப்பேற்பட்ட யாபித்து கிடந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆடியோ கிளியரா வந்துகிட்டு இருக்கா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா அப்படி வந்து துறந்து அவருக்கு வந்து எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, அவருக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது, பூர்வ வாசனைகள் வந்துடக்கூடாது. இன்னும் அந்த காலத்துலலாம் வந்து சொன்னா பிசகாமல் நடக்கும், பிசகவே பிசகாது, சொன்ன முகூர்த்தமும் கரெக்டா நடக்கும். அந்த மாதிரி எல்லா கட்டுக்களையும் உடைத்து கொண்டு 29 வயதுக்கு அது புறப்பட்டு தனியாகத்தான் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். இது மாஸ் ஸ்டடி கிடையாது, குரூப் ஸ்டடி கிடையாது, தனியாகத்தான் நாம் பிறவி எடுத்தோம். அம்மாவே வேறுன்ற அளவுக்கு அம்மாவை உபயோகித்து அம்மாவின் கர்ப்பத்தில் இருந்து கர்ப்பத்திலிருந்து உற்சவர் போல வெளில வந்து விழுந்துட்டோம். அவங்களுக்கும் தான் கொடுத்தது தெரியாது, அவங்களும் போயிடுறாங்க, எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. தோன்றியவைகள் அனைத்தும் மறைந்து கொண்டே இருக்கின்றது. அப்பேற்பட்ட இலக்கணம் கொண்டது இந்த ஆன்ம ஞானம். இதை நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா, வந்து சாட்சி ரூபமா பார்க்கணும்னா எப்படி பார்க்கறதுன்னா, சாட்சிக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் இல்லையா? நீங்க சாட்சியா இருக்கீங்க, வீட்டை பார்த்துக்கோங்கன்னா, வீட்டை பார்த்துக்கிறதுக்கு நைட் அண்ட் டே வாட்ச்மேனா நீங்க இருந்தீங்கன்னா கூட சம்பவம் வரும்போது நீங்க அலர்ட் ஆவீங்கல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்ல, யாராவது தேடிட்டு வரணும், இல்லாட்டி நட்ட ராத்திரி ஏதோ சத்தங்கள் கேட்கணும், நடமாட்டம் நடக்கணும், அதை போல இருக்கணுமா? ஆனா இங்க எப்படின்னா ஒரே ஓயாத சத்தமயமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு ஆன்லுக்கர், ஒரு வாட்ச்மேனை நீங்க செட் பண்றதுன்றதுக்கு பதிலா யாரோ ஒருவன் தொடர்ந்து உதித்து கொண்டிருக்கின்றான் இல்ல, ஈவன் வாட்ச்மேனா கூட நீங்கள் எதிரிட்டு பார்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எதிரிட்டு பார்க்கப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். ஆக்சுவலா ரெண்டு கிடையாது ஒரு சமயத்துல. எப்பவுமே வந்து ஒரு உணர்ச்சி தன்னையே பிரித்து கொண்டு நான் என்னுடைய இரண்டு பக்கங்களாக நின்று கோர்ட்டுல வாதம் புரியற மாதிரி, இந்த காலத்துல பட்டிமன்றம் நடக்கிற மாதிரி
எதிரும் புதிருமாக இருந்து கொண்டு விவகரித்து கொண்டிருக்கும். ஒன்னு வந்து ஃபாருக்கு பேசுவோம், கிடைச்சிரும் உனக்கு கிடைச்சிரும், நல்லா நம்பு, ஓப்புல்லா இரு, நீ துக்கிக்காதே அப்படின்னு ஒண்ணு சொல்லும். இன்னொன்னு எப்படிப்பா கிடைக்கும், பேர்பட்ட போட்டி இருக்கேப்பா அப்படின்னு இன்னொரு கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ள. இது நடுவில் நீங்க எங்க சாட்சி காணாமையே போடுவார், ஏன்னா ஏதாவது ஒரு சைட்ல தான் நீங்க இருக்கணும். அதனாலதான் இதெல்லாம் வந்து வழக்கமான அடையவே முடியாத வழிமுறைகள். இப்படிலாம் பார்க்காதீங்க. நான் சொல்றது என்னன்னா, பகவானுடைய வழி நேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறவன் ஒத்துறான், அவனா விடக்கூடாது. அதான் வந்து அந்த சியூல சொல்ற, மனத்தின் உருவை மறவாது உசாவ. மறவாதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. மனன்றதே வந்து மயக்கம் கொடுக்குற மாதிரி எண்ண ஓட்டங்களாகவும், நம்மளுடைய நான் மூலமாக உணர்ச்சி ஓட்டங்களாகவும் வந்து நம்மளை மயக்கத்தில் முழுகடித்து விடுகிறது. மயக்கத்தில் முழுகடித்து விடுகிறது. அப்படி இருக்கிறத போய் அதை நம்ப முடியாது. ஆனா அப்படி என்ட்ரியார இடத்துக்கே போயிடுங்கன்றார். இது வந்து பிரபஞ்சத்துல இந்த 4 பில்லியன் வருடங்களாக மனித இனம் இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ ரிஷிகள் இருந்துட்டாங்க, எத்தனையோ பேர் வந்து ஞானம் அடைந்திருக்கிறார்கள், எத்தனையோ அவதார புருஷர்கள் இருந்திருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஞானி, பரம ஞானி, ராமர் ஒரு பரம ஞானி. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர்கள் ஏதோ வழியில் கஷ்டப்பட்டு அடைந்தார்கள் இல்லைங்களா? கஷ்டப்பட்டவன் ஒருத்தன் இருந்தா இல்லைங்களா? அந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் அவர்கள் கொடுக்கும் சாதகங்களில் எப்படியோ இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அவங்களை, பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து புத்தர்னுடையதை வந்து கோடிக்கணக்கான விதங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் லட்சக்கணக்கான தியானங்கள் கொடுத்துருக்கார். இவ்வளோ கொடுத்ததுக்கு பதிலா வெறும நேரடிய பார்க்க வேண்டியவனை பார்த்து விடு, உண்மையில் நீயே யார் என்று உணர்ந்து விடு. யாருப்பா நீ? ஒவ்வொரு கணமும் என்னை ஃபில்லப் பண்ணி வச்சிருக்கியே, அந்த ஃபில்லப் பண்ணின விதங்களுக்கு என்ன அடிப்படைகள் இருக்கின்றன அப்படின்றதெல்லாம் நுணுக்கமான ஒரு விஞ்ஞானம் வந்து பகவான் ரமணா மகரிஷி அவர்களால் முக்கியமாக இலக்கணம் போல ஆன்மீகத்துக்கு, ஆன்மீகம்ன்றதெல்லாம் அவர் தனியவே பண்ணல, வந்த பிறகுதான் அவரே உணர்ந்தாருங்க. யாரு? ரமண மகரிஷியே. இதுக்கு தூரவே வேண்டாம்பான்னு எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு. வச்சனாமிரதத்துல எடுத்து பாருங்க என்ன சொல்றாரு. வச்சனாமிரதத்துல வார்த்தைக்கு வார்த்தை பக்கத்துக்கு பக்கம் இதை சொல்லிக்கிட்டு இருப்பார். அருணாச்சல அக்ஷரமண மாலைன்னு 108 கன்னிகள் எழுதியிருக்காரு. அதுலயும் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து காமிச்சு விடுறாரு. அப்பா அம்மா இருந்த அந்யோன்யத்தை, அப்பாவும் அம்மாவும் ஒருவருக்கு ஒருவர் இருந்த ஆதர்ஷ தம்பதிகளாக அன்புடனும் ஆசையுடனும் பாசத்துடனும் நேசத்துடனும் அப்பேற்பட்ட ஒரு குடும்பமா அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தை வந்து அவங்க நிர்மாணிச்சாங்க. அதுல பிறந்த ஒரு மகன் தான் வந்து நம்மளுடைய பகவான் ரமண மகரிஷி. அவருடைய பூர்வ ஆசிரம நாமம் வந்து வேங்கடராமன். அதுல ஃபர்ஸ்ட் அந்த செய்யுள்ள, ரெண்டாவது வந்து அப்பா அம்மாவுடைய ஆதர்ஷ வாழ்க்கையை, அந்த தாம்பத்திய வாழ்க்கையை, அன்பு மலர்ந்த வாழ்க்கையை, காதல் பரிபூரணமான வாழ்க்கையை அப்படியே ஒப்பிட்டு ஒரு பையன் வந்து அவங்களுக்கு பிறந்த பையன் அதை வர்ணிச்சிருக்காருன்னா, அவர் என்ன கோவணத்தை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு துறவி மாதிரி அதுல பண்ணிருக்கார். ஃபுல்லா எல்லா சிங்கார ரசம் பூரா எல்லாம் வருது. எல்லாம் என்ன நினைச்சுட்டாங்க, இந்த உலகத்துலயும் ஆன்மீகத்தை என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஆசிரமத்தெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட வரவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஐயோ இதுக்கும் நம்மளுக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாதுப்பா அப்படின்னு சகஜமா உள் திரும்பி அடைய வேண்டிய ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த பொருளை ஒண்ணுமே பண்ணக்கூடாது, என்னவோ பண்ணணும்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. என்ன பண்ணணும்? ஆக்சுவலா வந்து ஒரு ஊசிக்குள்ள நூலை கோக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு நுட்பமான கவனம் வேணும். அந்த ஊசி துளை மிக பெரியதாக தெரிகின்ற அளவுக்கு உங்களுடைய மனத்தினுடைய புத்தியினுடைய ஃபோக்கஸ் உங்கள் கண்கள் வழியாக இருக்கணும்ல.
அத போல இருக்கிறத அப்படிதான் இதனுடைய சாதகமே. வெற்றிடத்தை பாக்குறீங்க, ஊசியினுடைய காது வெற்றிடம் போல பெருசா தெரியணும். வாசக்கதவு பெரிய கோவிலுடைய இந்த கதவு திறந்து வைகுண்ட வாசல் திறந்து வச்ச மாதிரி இப்படி திறந்து வச்ச மாதிரி தெரியற அளவுக்கு இருக்கிறதா ஆன்ம ஞானத்துக்கு உண்டான சாதகம். வெறுமனே பார்த்தல் பார்த்தால் அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரிய போறது. ஆனா ஒண்ணும் இல்லைன்னாலும் அதனுடைய பிரம்மாண்டத்தை அது உணர்த்தி கொண்டே இருக்கும். ஒரு குருவின் இணக்கம் இருந்து சுவையாமல் சசங்க பலம் இருந்து இதையெல்லாம் அனுபவித்தால் அப்படி பண்ண வேண்டியத இவங்க என்ன பண்றாங்க? மவுண்ட் கைலாஷுக்கு எல்லாம் போயிட்டு வரலாம் வாங்கும். இந்த பூமியில எங்கெங்க என்னென்ன இடங்கள் இருக்கோ ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வரட்டுமா? இந்த ஊசியில நூலு போக்குறது நம்மளுக்கு வராது. ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் போயிட்டு வரட்டுமா? உடம்புல யோகாசனம் எல்லாம் போட்டுமா? வேற ஏதோனும் பண்ணட்டுமா? பண்ணட்டுமா பண்ணட்டுமான்னு உடம்பாலையும் மனசாலையும் புத்தியாலையும் கிளம்புறாங்களே தவிர, அகந்தையை வச்சுக்கிட்டு கிளம்புறாங்களே தவிர, அகந்தையை தடிக்க வைக்கிறாங்களே தவிர, ஊசியில நூலை கோக்குறது போல பா இதுக்கு நீ வேற எதுவுமே இருக்கக்கூடாது, பாவம் புத்தியில வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்றார் பகவான். பாக்குற விதத்தை என்ன சொல்றாரு அவரு? மனத்தின் உருவை மறவாத உசாவ, மறந்துடாதே, மறக்க பண்ணிடும். நீன்றவன் பின்னாடியே சுத்திக்கிட்டே எப்படி வந்து ஒரு ஒரு மோட்டிவேட்டடா திருடணும்னு வரவன் வந்து அந்த அந்த கதையும் பகவானே சொல்லுவார். ஒரு பாட்டு ஒரு செய்யுளுக்கு ஒரு காலத்துல வந்து அந்த காலத்துல 7 நாள் கழிய அந்த கல்யாணம் நடக்குமா. அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து ரெண்டுமே தெரியாதான், ஆனாலும் எப்படியோ வந்து அந்த வீட்டுல வந்து நல்ல வேட்டை இருக்கு, ரெண்டு பேரும் ஜமீன்தார பரம்பரை. சோ ரெண்டு பேரும் வந்து ஒரு புள்ள ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சங்கமிக்கிறாங்க. சோ மொத்த சொத்தும் மொத்த நகைகளும் எல்லாம் வந்துடும். சோ லூட் பண்றதுக்கு சரியான சமயம் சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல வந்து பொண்ணு சைடுக்காரங்க பார்த்தா புள்ள சைடுக்காரங்களெல்லாம் தெரியும்னு சொல்றான். புள்ள சைடுக்காரங்களெல்லாம் பார்த்தா பொண்ணு சைடுல நான் வரவுன்றான். இப்படி விதவிதமா சொல்லி எல்லா வித என்ட்ரியும் வாங்கி ஆக்சஸ் எல்லாம் வாங்கி ஒண்ணுமே இல்லை. இந்த படம் இல்ல, ஹிந்தி படம் ஒண்ணு வந்தது, தில்வாலே லே ஜாயங்கே துல்ஹானியான்னு ஒரு படம் வந்தது இல்ல. அந்த படத்துல வந்து நம்ம இவரு ஷாருக் கான் அங்கேயே இந்த லண்டன்ல இருந்து கிளம்பி வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பாக்கே இவர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிடுவார். வேற விதமா கெட்ட பையனா இன்ட்ரடியூஸ் ஆயிடுவார். அங்கேருந்து நல்ல பெயரை பிடிக்கணும்ன்றதுக்கோசரம் பாடான பாடுபட்டு கடைசியில அடியான அடி வாங்கி உத வாங்கி அப்புறமா ஒரு மாதிரி ரெகக்னேஷன் கிடைச்சி அவங்க அவளை அழிச்சிட்டு போற மாதிரி காமிக்கிறார்ல. அதே போல இந்த ஜீவன் வந்து தன்னுடைய வாசனை வயத்தினால வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணும். ஆனா இங்க வந்து பகவான் சொல்றது என்னன்னா, உன்னுடைய துப்பறிதல் வந்து உன்னுடைய இரட்டை உணர்ச்சிகளிலேயே இருந்து உன்னுடைய நானாகவே இருந்து உன் கண் முன்னாடியே ஐயோ நான் இவ்வளவுலாம் இறைவனை தேடி இருக்கேனே, எப்பேற்பட்ட என்ன மாதிரி ஒரு பாடுபட்டவங்க இருக்காங்களா, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு சுய பச்சாதாபம் நானுக்கு வந்துடும். இல்லாட்டி அறிஞ்சிட்டா மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். என்னமோ உணர்ந்துட்டா மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிச்சதே போதும், நிறைய ஆசிரமங்கள் ஏறி ஏறி வந்து அப்படியே உலகத்துல இருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் வழிச்சு கரைச்சு குடிச்சு வழிஞ்சுக்கிட்டு இருக்கும். பேசினாலே உபதேசம், எல்லாருக்கும் எப்ப பாரு உபதேசம். ஆனா உள்ள வந்து ஒரு மில்லி மீட்டர் கூட பொருள் என்னன்னு தெரியல. ஏன்னா பொருள் தெரிகிற ஆன்மீகமே இங்க இல்லையே. இருந்தா தெரிஞ்சிருக்குமே, உணர்ந்தவர் இருந்தா தெரிஞ்சிருக்குமே, உணர்ந்தவர் இல்லாததுனால தானே இப்பேற்பட்ட அவலநல நிலைக்கு வரைக்கும் வந்து நின்று உடம்புகளால் எல்லாரும் தடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு எந்த உடம்பாக ஆன்மீகத்தை பழகினீர்களோ அப்படியே ஆப்போசிட் ஊசியில நூலை தோக்கணும். கவனமாகவும் பொறுமையாகவும் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மனசையும் புத்தியையும் அத்தனையும் நிறுத்தி கவனம் மாத்திரம் அந்த ஊசி தொலைல போற மாதிரி நூல் போற மாதிரி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை. காட்டுக்கு போட்டுமா, குடும்பத்தை விடட்டுமா, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எவ்வளவு எண்ண ஓட்டங்கள் வரும்.
எவ்வளவு பரிதவிப்பு, அஞ்சு கோஷங்கள்லயும் பரிதவிப்பு நான் மூலமா. அப்பேற்பட்ட நான ஒடுக்கணும்னா வேற மார்க்கமே இல்லைன்றத வந்து நான் நல்லா பார்த்தாச்சு. நம்மளுக்கு அவ்வளோலாம் போய் கஷ்டப்பட்டு பார்க்கணும் கூட சொன்னார். 11-12 வயசுக்கெல்லாம் வந்து நேரடியாக எடுத்து பிரசாதம் மாதிரி வந்தது. வந்த உடனே பகவான் புஸ்தகமும் 16 வயசு கிடச்சி நான் யார் புஸ்தகம் போ முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனாலும் முடிஞ்சு போச்சுன்னா என்ன, என்னமோ ஒரு பிஹெச்டி வாங்கிட்டு ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு திரும்பி வர கதை கிடையாது. அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. உடம்பினை உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு நடக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அதுக்கு மேலதான் வாழ்க்கை வந்து அற்புதமான வாழ்க்கை வந்து விரிகின்றது. ஏன்னா அத உணர்வு மையத்திலேயே தோன்றி உணர்வையே வாழ்க்கையாக அனுபவித்து சாப்பிட்டு 5 புலன்களால் நம்ம எப்படி இன்பம் அனுபவிக்கிறோம், அத்தனை இன்பமும் வந்து அந்த பொருள் வந்து கோடானு கோடி மடங்கு வச்சுக்கிட்டு இருக்கு. இது ஆழ்ந்த வர்க்கம் மாதிரி இருக்கிற பொருள். அதுல திருப்பி வந்து பார்க்க ஆரம்பிப்போம், கேட்க ஆரம்பிப்போம், சுவைக்க ஆரம்பிப்போம், தொட ஆரம்பிப்போம், முகர ஆரம்பிப்போம். தாம்பத்திய சுகம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அது பேரின்பம்னே சொல்றேன். ஏன்னா அதுல உன்னை விட்டு வைக்காது. நீ இல்லைன்னா அங்க பேரின்பம். இது தெரிஞ்சு நான் இல்லைன்னு பண்றது, ஏமாத்தி பண்றது கிடையாது. குழந்தைய ஏமாத்தி ஏதோ வந்து போக்கு காமிக்கிற மாதிரி கிடையாது. அதனாலதான் எல்லாருமே வந்து, ஏன்னா இங்க கால இடைவெளி இல்லை, அதனால எல்லாருமே அனுபவிப்பார்கள், எல்லாருமே உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இல்லாமல் இல்லை, அவர்களே அது, அதுவே அவர்கள். அப்படிதான் பிரிவினை இல்லாமல் அது வைத்து இருக்கிறது. ஆனா வாசனையினுடைய வேகம் வந்து உடல் மயமா இருக்கிறது, பிரிச்சு கொண்டு வந்து நிறுத்துறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மனம் தான்பா நீ, நீ அதையே வந்து நான் இந்த ஒரு மனத்தை சாட்சி ஆக்கிக்கிறேன், ஹையர் பெடஸ்டல்ல உட்கார வச்சிடுறேன், இதை வந்து கீழே லோயர் பெடஸ்டல்ல உட்கார வச்சு பாக்குறேன்றீங்க. அப்படி எல்லாம் பிரியே படாத. அது உதிக்கிற இடத்தை பார். எது மனம் உதிச்சா என்ன, நான் உதிச்சா என்ன, உதிச்சுக்கிட்டு இருக்கு. உதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இடத்தை வந்து அப்படியே, அதுக்கு ஊசியில நூலை கோக்குற மாதிரி தான் ப்ராப்ளம். ஐயோ நான் இப்படி பாக்குறது சரியா, அப்படி பாக்குறது சரியா, எப்படி பார்த்தாலும் நீங்க மனமா தான் இருக்கீங்க. எப்போ உதிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க விழிப்பு நிலையில இருக்கீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன், நடுராத்திரி கொஞ்ச நேரம் பாத்ரூம் எழுந்துக்கிறதுக்கோசரம் விழிப்பு நிலைக்கு வரீங்கல்ல. உடம்பா மாறி, உலகமா மாறி, பாத்ரூமுக்கு போற இடமா மாறி போயிட்டு அந்த உபாதையை தணிச்சுக்கிட்டு வரீங்கல்ல, அப்பெல்லாம் கூட அது கூட விழிப்பு நிலை தான். அப்ப கூட மனம் முழுசா விழிச்சுக்கணும். மனம் விழிச்சுக்கிட்டாதான் புது இடத்துக்கு போனா கூட அது கூட ஞாபகம் வரணும். எங்கேயாவது நீங்க இங்க இருந்துட்டு நியூயார்க்ல போய் தங்கி அங்க இருந்து பாத்ரூம் போகணும்னு நட்ட நடுராத்திரி எழுந்துட்டு கோயம்புத்தூர் டு நியூயார்க் வந்திருக்கீங்க, அங்கே வந்து இடம் தவறி போயிட முடியாது. ஏன்னா இடத்துக்கு முன்னாடி மனம் எழுந்துக்கணும். பிசிக்கலாகிற இடத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்புல மனம் எழுந்துக்கணும். ஸோ மனம் எழுந்துட்டா தான் உங்கள் உடம்புக்கே ரெலவன்ஸு, உங்கள் உபாதிக்கே ரெலவன்ஸு, அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ சகலத்துக்கும் காரணமாக பிரபஞ்சமாகவே பொதுமனமாகவே இருக்கும் ஒரு பொருள் தான் கார்த்திக். உங்கள் மூலமாக நான் அத்தனை பேருக்குமே நான் சொல்லிக்கிறேன், அதுதான் வந்து இந்த நான் பாவம். பாவம், இந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ அந்த பாவம் வந்து உதிக்கிற இடம் தான் முக்கியம். உதித்த பாவம் கூட முக்கியம் இல்லை. ஏன் இடம் இடம்னு சொல்றாரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் உண்டாகணுங்க. ஸ்பேஸ்னா என்ன, ஒரு டைமென்ஷன். டைமென்ஷன்லயே அவர் வேட்டு வைக்கிறார், பாம் வைக்கிறார். யாரு, ரமண மகரிஷன். ஸ்பேஸ்ல ஒரு வார்த்தையை நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு எண்ணத்தை நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா, சிந்தித்தீர்களானால் அதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆஸ் டைம். ஸ்பேஸும் காலமும் வேற வேற இல்லை, இடமும் காலமும் வேற வேற இல்லை, தேசமும் காலமும் வேற வேற இல்லை. ஆனா தேசம்ன்ற முதல் போய் ஆரம்பிக்கிற இடம் வந்து மனம், நான் பாவம், புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள்,
call it by any name. Name is not important. We are interested only in direct sadhakam. நம்மளுக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், கேட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், இனிமே இத வாழ்க்கையில கேட்கக்கூடிய தருணங்கள் வாய்ச்சு இந்த சத்சங்கங்கள் அங்க இருக்க போகுது அவங்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன், எக்காலத்துக்கும் சொல்றேன், இலக்கணம் படைக்கப்பட்டு கிளியராக இருக்கிறது. இது உலகத்திற்கே இந்தியா தான் போதிக்கணும். அதிலும் முக்கியமா தமிழ்நாடு மூலமாக தான் வந்து அகில உலகத்துக்குமே இது போகணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொருள், அப்பேற்பட்ட பெரிய பொருள் தான் வந்து உங்ககிட்ட ஒரு எண்ணமாக உங்கள் மனமாக உங்கள் உணர்ச்சியாக உங்கள் புத்தியினுடைய அசைவாக அந்த அசைவு மூலமாக அந்த உணர்ச்சி அசைவு மூலமாக அதனுடைய எதிரிட்ட உணர்ச்சியும் ஒரு பய உணர்ச்சி வந்ததுன்னா அதுலேருந்து தைரிய உணர்ச்சின்றது ஒன்று வந்து அடுத்தது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் மூலமாக வெயிட் பண்ணுறது, நான் வந்து ரெண்டு இல்லாமல் இருக்காது எப்பவுமே. நான் வந்து நானுன்னு தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்க தூக்கத்திலேருந்து. எழுந்துக்கும் பொழுதே இன்னும் உடம்ப கூட நீங்கள் அசக்கலை, கண்ணை கூட திறக்கலை, கண்ணை திறக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்பேற்பட்ட சாதகம், அப்பேற்பட்ட சும்மா இருத்தல். இந்த சாதகம் பார்த்தீங்கன்னா சாதகமே இல்லைப்பா. நானும் பண்ணி பண்ணி பார்த்தேன், ஏதாவது சாதகமாக தான் பண்ணி பார்ப்போமே எல்லாம் நான் போய் பண்ணி பார்த்துருக்கேன். கண்ணெல்லாம் மூடி உட்காந்துருக்கேன், கண்ணை மூடி நான் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னையே கேட்டுவேன், என்னடா பண்ணுறேன், ஏன்டா கண்ணை முடிக்கிற அப்படின்னு கேட்கும் கொடுங்க. சரி என்ன பண்ணுறது, வெளில இருக்கிறவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நான் கோவிலெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கேன், என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பிரசாதம்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் புளியோ இல்லை, கொஞ்சம் புளிப்பே கம்மியாக இருக்குல்ல, என்ன முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பமே உட்காந்து பேசிட்டு இருக்கும், குழந்தைங்க விளையாடுங்க எல்லாம் நடக்கும், எல்லாம் காதலையும் விழும். நான் என்ன பண்ணுவேன், இது தியானம். ஸோ மொத்த தியானமே ஹம்பக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பதஞ்சலி மகரிஷி தான் யூஸ் பண்றாங்க. நான் பதஞ்சலி மகரிஷியை குறை சொல்லவில்லை, வழிமுறைகள்ல எளிதா அடையக்கூடியது என்னப்பா அந்த சயின்ஸை சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப நிஜமாவே காலம் இல்லை இல்ல, கரெக்டா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்துடுவோம். உடம்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? உடம்பு மாத்திரம் இல்லை, மனசும் இல்லை, எண்ணங்களும் இல்லைன்னா அப்புறம் நீங்க என்னத்தான் நீங்க இங்க அடையணும்? ஸோ அடைஞ்ச பிறகுதான் தெரியும், முன்னாடி வந்து இருந்தவனாலதான் இந்த அடைதலை பத்தி இப்படி வகையாக வந்ததே தவிர, ஏன்னா அது அப்படி தகிக்கும் வேற. இது காதல் உணர்ச்சி மாதிரி, நீங்க அடையலை என்றா தகிச்சு கொண்டுடும், புரியுதா? அடைஞ்சிட்டீங்கன்னா வந்து நிறைவு கிடைக்கும். அதுல நிறைவு கிடைக்காது, அதுல இன்னும் வந்து ஏக்கம் பெருகும். அப்புறம் துக்கத்துல போய் முடியும். துவைத்த விஷயங்கள், விஷயங்கள் எல்லாமே துவைத்தங்க. துவைத்தம் ஆரம்பத்துல சுகம் போல தோன்றி நடுவுலேருந்தே ஆரம்பிச்சிடும் துக்கத்துக்கு, புரியுதா? கடைசியில் துக்கமோ துக்கமா போய் முடியும். இது எல்லாமே துவைத்தம், எல்லாமே இரட்டை உணர்ச்சிகள். பிரபஞ்சம் பூரா, விழிப்பு நிலை பூரா, மனம் வச்சுருக்குது பூரா பொய்யான இரட்டை உணர்ச்சிகள். அதனால வந்து அந்த இடம், இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து நீங்க உங்க பேரே சொல்லிக்க வேண்டாம், கார்த்திக்னு சொல்லிக்க வேண்டாம், இன்னொரு பேர் சொல்லிக்க வேண்டாம், எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். அந்த இடத்தை, அந்த இடத்துல சப்புன்னு இருக்கும், நில்லுங்க. ஆனா பெரிய லீலை நடக்கும், பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. மொத்த மனத்தையும் கம்ப்ளீட்டா பஸ்மம் பண்ணினதெல்லாம் நன்னா நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன், வாழ்க்கை பூரா அனுபவிச்சிருக்கேன். இல்லாட்டி பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருக்கேனா இல்லையா, சொல்லி கொடுத்துட்டே இருக்கேனா இல்லையா, என்ன சொல்லாம உண்டு கூடாதுன்றது ஒண்ணு வச்சுட்டு கடைசி மனுஷன் வந்து இருக்கிற சந்தேகம் வரைக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த பரம்பொருள் வந்து இந்த பேர்பட்ட மீடியாவை வாங்கி கொடுத்துருக்கு, மீடியாவை செட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை விட என்ன பாக்கியம் பண்ணும்? மாரியப்பன் மாதிரி இன்னும் நிறைய அன்பர்கள் மாதிரி இப்பேற்பட்ட இவங்கள்லாம் கிடைச்சிருக்காங்க. ஆன்மஞான பாதையில் அப்படியே தாபம் கொண்டவர்கள் தான் என்கிட்ட கிட்டத்தட்ட 25 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அற்புதமான இது, இந்த அமைப்பு மூலமா இந்த பிரபஞ்சத்திற்கே நாம் இதை கொண்டு சென்று விடலாம். தினமும் பண்ணுவோம், தினமும் பேசுவோம், வாங்குவோம், எப்போ வேணா வாங்குவோம். ஸோ இப்போ என்னன்னா, உதிக்கும் இடம் எது ஒண்ணு உதிச்சாலும் அந்த இடம் வந்து பரம்பொருள் நிலையிலிருந்து பிறண்ட நிலை.
பிறழ்வதற்கு காரணமான முக்கியமா நான் வந்து நேரடியா உடம்பை கட்டிபிடிச்சுருக்கு. இந்த பாவம், எல்லா பாவங்களும் உடம்பை மையம் கொண்டு இருக்கின்றன. கடல்ல எங்கேயாவது அரேபியன் சீலையோ இந்தியன் ஓஷன்லயோ பே ஆஃப் பெங்கால்லையோ பசிபிக் ஓஷன்லயோ அட்லாண்டிக்லயோ அங்க உருவாருதுன்னு எங்க ஒரு பேரை கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு ஒன்றும் ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு விதமான வேகம் இருக்கும். அப்புறம் வந்து விட்த்து டெப்த்து ஆழம் அப்படின்னு எல்லாம் இருக்கும், எல்லா டைமென்ஷன்ஸும் உதறும். அது அப்போல இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து தான் இதை இது பண்ணுவோம். ஒரு சைடு சத்சங்கம், சத்சங்கம் ஃபைனஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு போய் எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றத காமிக்கும். இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கை மேல் தனியாக பழமாக இனிப்பாக சுவையாக வாழ்க்கையில் மிளிரும். இது ஆன்மஞானத்தினுடைய வழிமுறைகள். ஒரு உணர்ந்தவர் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அத்தனை வழிமுறைகளும் அப்படியே அங்க கனி போல. என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன, பரமசாந்தம் கிடைக்கும். காலத்தை ஜெயித்தவர்களாகவே, அதாவது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மனம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் நாலு வகை, மன இறுக்கம் மன அழுத்தம் மனப்பதற்றம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா நாலு. ஸோ இந்த நாலுக்கும் காரணம் மனமே தான், எண்ணங்களே தான். எண்ணங்களாகவே நான் இருப்பதனால் பாவம் இருப்பதனால். ஸோ அந்த பாவம் உதிக்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உறவுகள் வந்து பிரச்சனையாக இருக்காது. நீ உங்ககிட்ட தாங்கிக்கிற சக்தி இல்லை, நீங்கள் மனத்தை கடந்தவராகவே இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் எதுக்கு தாங்கிக்கணும், உங்களுக்கு தெரியும். ஐயோ இவன் வந்து காத்தின்னு கிடக்கா காத்தட்டும், நம்ம என்ன போட்டோம், இவ காத்தின்னு கிடக்கா காத்தட்டும், இவ வந்து எப்போ பாருப்பிருக்கான், இவன் வந்து இப்படி எப்போ பாருப்பிருக்கான், உலகம் இப்படி இருக்கு, நாடு இப்படி இருக்கு, அது இருக்கு, இதுக்கு வெளியே இல்லையே, எல்லாம் நம்மகிட்ட தானே வெளியில வெளியில வரப்போகுது. ஸோ அதை உணர்ந்து விடுகிறீர்கள். இப்படி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு தெளிவு வரும். இமீடியட்டா அதனுடைய இதெல்லாம் விடைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸாக, இது வந்து உடனே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அங்கேயே கிடையாது. இங்கே பண்ணிகிட்டே இருந்தாலே அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அங்கே நடந்துகிட்டே இருந்து எப்படி நடக்கிறதுனே தெரியாமல் எல்லாம் அருமையாக ரீவைண்ட் ஆகி ரீவைண்ட் ஆகி அதாவது நகர்ந்து போயிடும். ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனத்தின் உருவை மறவாது உசாக. உரு உருவுன்றதும் ஒன்று தான், மனம் பிறக்கும் இடம்னாலும் ஒன்று தான். என்ன அந்த உருவம் வருது, தூக்கத்தில் இல்லை, நீங்கள் எழுந்துக்கும் போதே சென்ட்ரலைஸ் ஆகியே ஆகணும். ஏன்னா நீங்கள் உங்களை உங்களுக்கு முன்னாடி இரட்டைகள் நின்றுக்கிட்டு எழுந்துக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா இல்லாட்டி எழுந்துடலாமா, எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம் குழப்பம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்தே அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு உடல்கள்லையும் பழகி இருந்தா தானங்க அவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களை ஃபில்லப் பண்ணுமானோ. ஸோ மனத்தை விட ஒரு பொய்ப்பொருள் வந்து இந்த பிரபஞ்சமாக இருக்கிறதுல வேற எதுவும் முந்தவே முடியாது. மின்னல்லாம் ரொம்ப ஸ்லோ, மின்னல் பாக்கிச்சுன்னுவாங்களே, மின்னல்னாலே என்ன ஃபாஸ்டஸ்ட்னு இருப்போம், ஒளியெல்லாம் ஃபாஸ்டே இல்லைப்பா. நம்மளை அப்படியே முதல் நாள் தூங்கின ஒருவரை அப்படியே அந்த அந்தக்கேத்த மாதிரி அதே மாதிரி காத்தால முதல் நாள் தூங்கிறதுக்கு முன்னாடி காத்தால இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொன்னது அந்த நினைப்போட எழுந்துக்க வைக்கிறதே தவிர வேற நினைப்போட எழுந்துக்க வைக்கல, வேற ஒருவராகவும் கன்ஃபியூஷன் ஆகி எழுந்துக்க வைக்கல. அப்படின்னா எல்லாம் எங்க இருக்கு, ஆன்ம பொருள் வந்து விடுறதே இல்லை. நீ எந்த அளவுக்கு ஃபைனஸ்டா கூட நீ உன்னை குறுக்கிக்கோ, நீ தான் ரொம்ப சென்சிட்டிவ்னு வச்சுக்கோ. மனசுல இருக்கிறதெல்லாம் சென்சிட்டிவ்னஸே கிடையாது, இன்சென்சிட்டிவிட்டி. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஐயோ எனக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ நுணுக்கமாக தெரியும், கலர்கள் அவ்வளோ நுணுக்கமாக தெரியும், பாட்டு ஆலாமனை ஆஹா உலக மகா ஹேமநாத பாகவதர் நான் தான். ஆனா போய எல்லா கலைகளும் கீழே கிடக்கும்பா ஆழ்ந்தவரக்கும் அப்படின்னா பேர்பட்ட கலைஞனாக இருக்கணும் ஆழ்ந்தவரக்கும் ஆன்மப்பொருள். ஸோ நம்மளுக்கு வந்து வெக்கி நாணி பயந்து மனம் வந்து அப்படியே தானா விழணும். நம்ம ஆனந்த் கூட கேள்வி கேட்டாரு, தானாக கழன்றி விடுகிறது, தானாக அதனுடைய சந்நிதியில ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வரணும்,
ஆட்டோமேட்டிக்காக பணிவு வரணும், ஆட்டோமேட்டிக்காக சரணாகதி வரணும். ஸோ மனத்தின் உருவை மறவாது உசாக, மனமென ஒன்று இல்லை உந்தி பிற. என்ன சொல்றார் அவரு? பிரபஞ்சத்தை இஸ் வி பிரிங்ஸ் டு எ கிரைண்டிங் ஹால்ட் இன் அன் இண்டிவிஜுவல். பகவானுடைய பகவானுடைய லெவல்லாம் வந்து குளோபல் லெவல் இல்லைங்க, காஸ்மாஸ் லெவல், மேக்ரோ காஸ்மிக் லெவல். வேற்று கிரகவாசிகள்லாம் கூட நம்ம உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும், லேசுப்பட்ட விஷயத்தை சொல்லல. அவர் எல்லாத்துக்கும் இருக்கு, பிரபஞ்சத்துக்கே விடை இருக்கு. ஏன்னா ஆன்மஞானம் தான் விடை, அப்படி சொன்னவர் அவர். ஸோ இது வந்து அப்பேற்பட்ட பிரம்மாண்டமானது. நீங்க உங்க மனம் உதிக்கிற இடத்தை என்னவோங்க, நீங்க வந்து அப்சர்வரா மாறாதீங்க. அப்சர்வர்லாம் உங்களெல்லாம் சீக்கர், அப்சர்வர், தேடுறவர், ஆன்மஞானம் அடைய விழைபவர், விரும்புகின்றவர், தன்னை அறிதலை கொண்டவர்னு அந்த உடம்பு மூலமா உங்க எண்ணத்துக்கு ஒரு லேபிள் குத்திக்காதீங்க, புத்தியில கூட ஒரு உணர்ச்சியா பதிச்சுக்காதீங்க. சகஜமா ஒரு குழந்தை வந்து எப்படி சகஜமா வந்து பரம்பரோடாவே இருந்துட்டு இருக்கு, பிடிவான அதுகிட்ட உற்பத்தி ஆற வரைக்கும், ஒரு 2 வயசு வரைக்கும் 2.5 வயசு வரைக்கும் இருக்கலாம், அப்ப கூட 1.5 வயசுக்கு மேலே வந்துடுது. பிடிவாதங்கள்லாம் வாசனைகள்லாம் வரும், வாசனைகள் சும்மா விடாது. வாசனைகள் தான் நான் மூலமா, பாவங்கள் எல்லாம் நான் மூலங்க. அப்பதான் அதுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும். குழந்தைகள்லாம் கூட அது பண்ற ஆடல் பாடல்கள் இதெல்லாம் நம்ம விரும்பி விரும்பி கேட்போம்ல, அப்படியெல்லாம் ட்ரெயின் பண்றோம் உள்ளுக்குள்ள. ஆக்சுவலா தப்பு கிடையாது, நம்மளுக்கு கழிப்பு. ஆனா அங்க வந்திருக்கிறது அகந்தை தான், அகந்தைதான் தான் பல வாசனைகளுடைய வந்திருக்கிறது. ஆதலால் மனத்தின் உருவை மறவாது உசாக, மனமேன ஒன்று இல்லை உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. ஏன் வந்து அவர் சொல்லல, இது எதையுமே ஏன் ப்ரமோட் பண்ணல? அவர் தனியா தனக்கு சுப்ரீமசியோ கிடையாது, நிச்சயமா ஒண்ணுத்திலே வழி இல்லை. பத்தஞ்சலி மகரிஷியே சொல்றேனே, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், இன்னொரு பல சசங்கங்கள்ல பார்ப்போம். அதுல சொல்றாரு அவர் தியானத்துக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறாரு. எங்க ஃபர்ஸ்ட் தாரணாக்கு கொடுக்குறாரு, தாரணா ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸிங், குவிஞ்சு நிக்கிற இடம். ஏகாகிரகத்தை வளர்க்கறதுக்கோசரம் அவர் என்ன பண்றாரு, உன்னுடைய மனத்தை ஏதான ஒரு 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 காட்சிக்கோ ஒரு ஒலிக்கோ கட்டி போடுன்றார். தாரணால ஏகப்பட்ட தாரணா வந்து நம்ம புத்தரும் கொடுத்துருக்காரு. புத்தரது வந்து அஷ்டாங்க மார்கா, இவரது வந்து அஷ்டாங்க யோகா, 7-8 அங்கங்களை கொண்ட யோகம். யாரது? பத்தஞ்சலி மகரிஷது. 8 அங்கங்களை கொண்ட ஒரு வழிமுறை அப்படின்னுட்டு வந்து யாரு? புத்தர் கொடுத்தது. புத்தர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்ன பண்ணாரு, எல்லாமே இங்க தப்பு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னார்னா, ரைட் திங்கிங் ஆரம்பிச்சார் உள்ளேந்து. புரியுதுங்களா? அந்த உள்ள கூட திங்கர் யாருன்னு அவர் ஆரம்பிக்கல. புரியுதுங்களா? ஹூ கேன் திங்க் ரைட்லி, ஹூ இஸ் த திங்கர் இன் ஒன், ஹூ இஸ் திங்கிங் இன் எ ரைட் வே, இன் த ரைட் வே, இன் எ ராங் வே, அப்படின்ற ஃபவுண்டேஷனுக்கு போல. அப்படி போயிருந்தா புத்தர் காலத்திலிருந்து ஆன்மஞானம் வந்துருக்கும். அவர் சொல்ல வந்தது என்னமோ ஆன்மஞானம் தான். ஆனா அவர் மகாயானால சொல் இப்படி எல்லாம் முன்னாடி சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் உலகத்துக்கே தெரியாது. அவர் வந்து நிர்வாணம்னு சொல்லப்படுற எம்டி இந்த சூன்யவாதத்தை கொண்டு வந்தான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அப்பேற்பட்ட இது வந்து நான் பார்த்திருக்கேன் அவருடைய இதுல, பிரஜ்ஞபாரமிதா சூத்திரங்கள்னு இருக்கு. அதர்ஷோர்னு சொல்லப்படுற ஆன்ம ஞானம் அடைஞ்ச நிலையில இருக்கிற அந்த பொருள் வந்து முழுமையான தன்னுடைய தன்மையை வந்து எப்படி அது முழுமை பெறுகிறது, எப்படி அது காலத்தை கடந்தது, எப்படி அது உணர்ச்சிகளை கடந்தது, துல்லியமா விவரிச்சிருக்காரு. ஆனா இங்க கேட்பாரு இல்ல, அதுக்குள்ள அவரை பிராண்ட் பண்ணி சீல் பண்ணி போட்டாச்சு. என்னென்ன சூன்யவாதி அப்படின்னு போட்டாச்சு. ஆனா எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க சொல்ல வரும் பொழுது சாதாரண மனுஷனை பார்த்து அவன் உடம்பா தானே இருக்கான், அவனுக்கு இப்படித்தான் ஆரம்பிக்கணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. இல்லாட்டி ஏன் பகவான் கூட அப்படி வந்து ஒரு விபரீதமா ஒரு இது பண்ணிருக்கலாமே, பயந்து போயிருக்கலாமே, பயந்து போய் இப்படி சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு, அப்படி சொல்லி கொடுக்கணும், ஸோ அப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. சரியா? ஆனா எடுத்த எடுப்புல வந்து நம்ம வந்து அப்படியே சத்தியத்தை எடுத்து போடணும். இந்த இடத்துலதான் நான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பதஞ்சலி மகரிஷி தேசபந்த சித்தசிய தாரணா, தாரணைக்கு ஃபோக்கஸிங்க்கு ஃபர்ஸ்ட் நீ இப்படி பண்ணு, நிறைய பொருட்கள் அப்புறம் நீ அப்சர்வர்.
ஆமா இல்லாட்டி அந்த பொருட்கள்ல நழுவி நழுவி போதல் அப்படி அப்படி அப்படின்னு கொடுத்துருந்தார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார்னா தியானத்தை கொண்டு கொடுக்குறார். தத்ர பிரத்யே ஏகதானதா தியானம் அப்படின்றார். தத்ரன்னா அந்த இடத்தில், பிரத்யே என்ன உங்க மனசுல என்ன இருக்கோ அதுவும் நீங்க அப்சர்வர், நீங்க வந்து அதை பார்த்துருக்கீங்க, உங்க எண்ணங்களை பார்க்கிறவர். ஆனா அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல வந்து வேரியேஷன் இருக்கு, டைம் டிலே இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்ப நான் கொடுக்குற இந்த ஆடியோ வீடியோவும் டிஃபரெண்ட் வேவ் லென்த்ல வரும். அவன் வந்து அந்த அளவுக்கு வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இது பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்பெசிபிகேஷன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டு சிங்காரா மாதிரி குரலுக்கு ஏத்த மாதிரி வாய்ஸ்இப்பு வருது, அப்புறம் எவ்வளவு தூரத்துல போனாலும் ஒன்னா வந்து சங்கமிக்கிற மாதிரி. இது வந்து 60 frames per second, அது 196 bits per second ஆடியோ. இப்படி ரெண்டு சிங்க் பண்ணிருப்பாங்க. இந்த எல்லாம் பகவான் வந்து ரொம்ப நுட்பமா பார்த்திருக்கு. அதனாலதான் என்ன பண்ணுது இந்த ஏரியால எல்லாம் சுத்தாது. இந்த தத்ர பிரத்யய அந்த இடத்தில் உன்னுடைய கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒரே ஒருமித்ததா இருந்ததுனா, அதாவது நீ ஒரு ஆப்ஜெக்டா பாக்குற, நீ ஒரு மந்திரத்தை சொல்ற, மந்திரம் நீ, மந்திரம் நீ, மந்திரம் நீ, இது தியானம். யாரு பதஞ்சலி பகிர்ச்சி. மூணாவது சமாதிக்கு அவரே என்ன சொல்றார், தத்யேவ அர்த்தமாத்திர நிர்வாசம் சொரூபம் சூன்யமேவ சமாதிகி அப்படின்றார். தத்யேவன் என்ன, அங்க அப்சர்வரு, அப்சர்வர் இருக்கான் தியானத்துல, அப்சர்வர் இருந்துட்டே இருக்கான், அப்சர்வ்டு இருந்துட்டே இருக்கு, டைகாட்டமி இருந்துட்டே இருக்கு. இத வந்து பிளாஸ்ட் பண்றாரு எங்க, மூணாவதுல. மூணாவதுல எப்படி பிளாஸ்ட் பண்றாரு, தத்யேவ அர்த்தமாத்திர நிர்வாசம். அதாவது இந்த அப்சர்வர் என்ன ஆயிடுறோம்னா திடீர்னு ஒளிமயமா காணாம போடுறோம், இல்லாம போடுறோம். அப்ப என்ன இருக்கிறது, பிரதிபிம்பம் சூன்யம் போல இருக்கான். அதாவது பார்க்கப்பட்ட பொருள் ஒண்ணும் இல்லாம போய், பார்ப்பவனும் ஒண்ணும் இல்லாம போய், பார்ப்பவனுடைய சொரூபமே சூன்யம் போல ஆறு பேர் சமாதி அப்படின்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் சயின்டிபிக்கா நல்லா இருக்கு, பட் ஒரு கான்டெக்சுவலா நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். டெக்னாலஜியா இது, எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ அந்த டூயரை அப்சர்வரை டிஃபைன் பண்ணல, இங்க வந்து அங்கதான் வந்து சகஜத்தன்மை அற்று விடுகிறது. அதே மாதிரி புத்தர் ஆப்ஜெக்டிவா சொல்லிக் கொடுக்கும்போது சகஜத்தன்மை அற்று விட்டது, ஆப்ஜெக்டிவா சொல்லிக் கொடுக்கும்போது. ஆனா சப்ஜெக்டிவா வந்துட்டார், அவரும் வந்துட்டார். எல்லாம் பெரிய மகான்கள்ங்க, ஜாம்பவான்கள்ங்க, ஊத்தம் போறவங்களா. இந்த மாதிரி நீங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படிதான், தெய்வீ ஹி ஏஷா மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு ஒரு ஞான விஞ்ஞான யோகத்துல ஒரு ஸ்லோகம். தெய்வத்தன்மை பொருந்திய இந்த தேவமாயையானது அப்படின்றாரு. தெய்வத்தன்மையா, ஆமா, ஏன்னா ஆன்ம பொருளினுடைய மாயை தானங்க மானம், அதுதானே பகவான் இங்க சொல்றாரு. மனம் மனத்தின் உருவை மறவாது உசாவ மனம் என ஒன்றிலே உந்தி பெற மார்க்கம் நேராக மீது உந்தி பெற. இன்னொரு பாட்டுல மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற அப்படின்னா ஒளிமயமா இருக்கு, வெறும் தாட்ஸ் ஒளிமயமா இருக்கு. அதனாலதான் வந்து கனவு நிலை காட்படுறவன பேரு தைஜசன் சொல்லுவாங்க, தேஜஸ் பொருந்திவன். நம்மளுக்கு கனவுலாம் எப்படி வருது, சினிமா மாதிரியே வருது. பெரிய சினிமா தியேட்டர்ல இருட்டுல உட்காந்துருந்தா மாதிரி நம்ம பக்கத்துல 2000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பிரஜை விட போய் அப்படியே அந்த காதா மாயாமா அப்படியே வியாபிக்கிறது. நம்ம மனம் பூரா அப்படியே இறங்குது. எப்பேற்பட்ட மோசமான டேட்டாவெல்லாம் உள்ள ஏத்திக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது வேற குருபா, அதனுடைய கொடுமைகள் வந்து கோடானு கோடி, அது வந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்சம், சரியா? சோ இப்படி பாத்தீங்கன்னா தெய்வீஹி ஏஷா மம மாயா துரத்தியா, இப்பேற்பட்ட தேவ மாயானது போக்குவதற்கு அரியது, எல்லாம் போக்கிட முடியாது இல்லையா சில. மாம் ஏவையே பிரபத்தியந்தே, எவர்கள் என்னையே சரணடைகிறார்களோ அப்படின்னு தன்னை லோக்கலைஸ் பண்ணி சொல்றார். இங்க தன்னைன்னு சொல்றது வந்து ஆன்ம பொருளை, அது நம்மகிட்டயும் இருக்கு, அது வந்து இருக்கிற இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்குப்பா. இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பா. அதனால இந்த இடத்துல நீ வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இவைகள்லாம் உதிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஆன்ம பொருள் போயிடும், ஆழ்ந்த உறக்கம் போயிடும். இது வந்து ரெண்டும் ஒரே ஸ்பாட். இதை வந்து சர்வசாதாரணமா நம்முடைய ரமண மகரிஷி அவர்கள், மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற உண்மை மனம் வெளிவிடயங்களை விட்டு, வெளிவிடயங்களை விட்டு அப்படின்னா வெளிவிடயம்னா என்ன, எண்ணங்களையே விட்டு. எண்ணம் தான் மனமா இருக்கு, உணர்ச்சிகள் தான் மனமா இருக்கு. சோ இவைகளை விட்டு அதெல்லாம் உற்பத்தியார அந்த பாவத்துக்கு பின்னாடி போய் இல்லை, ஒளி உருவோறுதலே உந்தி பெற
உண்மை உணர்ச்சி, உண்மை உணர்ச்சி என்ன சத்து உணர்ச்சி ஏன்றாரு. உண்மைன்றது சத்து நித்திய பொருள், அது நீங்கிறதே இல்லை. சோ நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சத்பொருளாவே இருந்தீங்க தூக்கத்துல, எழுந்துள்ள பிறகும் சத்பொருளா இருக்கீங்க. ஆனா உங்க இருப்புக்கு நீங்க ஓயாம வந்து உணர்ச்சிகளை நாடியதால், உணர்ச்சிகள் மேலிட்டதனால் எழும் எண்ணங்களை நாடியதால், சாதா ஓயாம அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு வேண்டியதா இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால திருப்பி திருப்பி இந்த சைடு வழியா அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் வந்து இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகர்ஷி எக்ஸாக்டா பின் பாயிண்ட்ஸ் எ பிளேஸ் வேர் எவ்ரிதிங் ஆரிஜினேட்ஸ் இன் யூ, வித் இன் யூ. அந்த இடம், த பிளேஸ், த பிளேஸ் ஆஃப் ஆரிஜினேஷன் ஆஃப் எவ்ரிதிங் வித்இன் ஒன். இதுதான் வந்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் க்ளூ கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதையே நீங்க வந்து உங்களுடைய லீடு 47 வச்சுக்கோங்க, தொடர்ந்து பாருங்க. எல்லா சந்தேகங்களையும் கேளுங்க. இப்போ நான் வந்து இதனுடைய நீங்க கேட்டிருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் சேட்டில் வந்திருக்கு. மீதி கேள்விகளை பார்க்கல. எந்த கேள்வி முதலாக வந்ததோ அதை எடுத்துட்டோம். இதை எல்லாத்தையும் வகைப்படுத்தி திருப்பி சாயந்தரம் சந்திப்போம். அதில் ஒரு கேள்வியை எடுத்து அது வழியாக திருப்பி நம்மளுடைய லீடு 48 வந்து நாம் தொடருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது 24/7 இலேசப்பட்ட விஷயம் இல்லை. பொய்யான காலம், பொய்யானதுனாலேயே அதுக்கும் ரொம்ப டைம் நம்ம வந்து கெடு வச்சுக்க முடியாது. அதனால் தவித்தவர்கள் சீக்கர்ஸு அவளுக்கு தான் வந்து இதை வந்து நல்லா இம்மீடியட்டாக வந்து அவங்க தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா இங்கே வந்து இன்பம்ன்றது ஒன்றுமே கிடையாது. மனித சமுதாயம் இது வரைக்கும் நினைத்த அனுபவித்த இன்பங்கள் அத்தனையும் அந்த காலத்திலலாம் அரக்கர்களை ஒவ்வொரு அரக்கனையும் கொள்றதுக்கு ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார். ஒரு நரசிம்ம அவதாரம் இரண்யகசிபுவும் இரண்யாட்சனையும் கொள்றதுக்கு, ஒரு ராம அவதாரம் ராவணனையும் கும்பகர்ணனையும் கொள்றதுக்கு, ஒன்று வந்து கம்சனையும் இவனையும் கொள்றதுக்கு. அந்த மாதிரி 3 அவதாரம் தான் எடுத்தார். ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 அவதாரமும் சேர்ந்து நடந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையுமே உள்ள உட்கார வச்சிருக்கு. இதில் உங்களுக்கு என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒருத்தருக்கலாம் நானுனால தான் வந்து அனைத்துமே வந்து மொழிகள் அனைத்தும் பிரபஞ்சமாகவும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதை மனம்னு சொல்லணும், உள்ளுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அதை நான் தான் வந்து அடிப்படையாக இருக்கு. இதை வந்து ஓயாம இது பின்னாடியே நில்லுங்கோ, இதுவே வந்து கதி கொண்டு போய் சேர்க்கும். திரும்பி மாலை வந்து நாம் 6:30 சந்திப்போம். இந்த கேள்விகளை மாரியப்பன் மற்ற நண்பர்கள் அன்பர்கள் அனைத்து தெரியும் ப்ராசஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு சாயந்தரம் வெயிட் போடுறோம். எல்லோருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள்.